வணக்கம் மக்களே, என்றும் யோவான். இன்னைக்கான தலைப்பா ரெண்டு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்ன விஷயம் பாத்தீங்கன்னா, ரயில்வே கட்டணத்துக்கு காரணம் மக்களே. இரண்டாவதாக, அரசு வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு வருஷம் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க. அதை பத்தி இந்த பதிவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருக்கவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நார்மலாகவே ஒரு திட்டம் வருதுன்னா, அந்த திட்டம் யாருக்காக செயல்படுது? அரசு அதிகாரிகளுக்காக செயல்படுது, அல்லது அவங்க வீட்டில் இருக்கிறவங்களாக செயல்படுது அப்படின்னு கேட்டால், அது இல்லை, மக்களுக்காக செயல்படுது. இதை கேட்ட உடனே எனக்கு செம கோபமாக இருந்தது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையிலேருந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்காக பயணச்சீட்டு அதிகப்படுத்துவீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, மக்கள் வந்து கிட்டக்கிட்ட இருக்கிற தூரத்தில், அதாவது 1 கிலோமீட்டருக்கும் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு கூட ட்ரெயினை பயன்படுத்துகிறாங்க. அதனால் வந்து அரசுக்கு வந்து அதிகமான நட்டை ஏற்பாடு தான். அதனால் நாங்கள் என்ன பண்ணிக்க கொடுத்துருவோம், கிட்ட போகிறவங்களுக்கு வந்து, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறீங்கன்னா, அதுக்கு டிக்கெட் வந்து 5 ரூபாவாக இருந்துச்சுன்னா எல்லாரும் போவாங்க. அது 50 ரூபாவை மாற்றினா யாரும் போக முடியாது இல்லையா? அதனால தான் நாங்கள் ரயில்வே கட்டணத்தை அதிகப்படுத்தியிருக்கோம். இந்த திட்டத்தை கேட்டோன்னே செம கோபமாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது மக்களுக்கான திட்டம், மக்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் செய்யணுமே. நாங்கள் கொடுக்குற வரிப்பணம் நீங்கள் அப்படி எடுத்து செய்யணும்னு நினைக்கிறத விட, இப்போ இது மாதிரி 50 ரூபா 100 ரூபா நீ ஏற்றினா எங்களால் சாமானிய மக்களால் வர முடியாதான். அதனால் ட்ரெயினில் வந்து இந்த பணத்தை வந்து ஏற்றினதால் நல்லதாக போச்சு, அதிகமாக மக்கள் வந்து வெளியே செல்ல முடியும். ஆனால் வெளியே செல்கிறது கூட ட்ரெயினில் போக முடியாது, மற்ற வழியாக போக முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது கேட்குறப்போ எப்படி இருக்குது நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக ரெண்டாவது விஷயம் என்னென்னா, கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை செய்யணோட வயசு வந்து 60லேருந்து ரிட்டைர்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. இப்போ இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டைர்மெண்ட் ஆகணும். ஏன்னு பார்த்தோன்னா, அந்த 1 வருஷத்தில் உங்களுக்கு அதுக்கு மாற்றாக வேறு யாருனா நாங்கள் வேலையில் வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 60லேருந்து 59 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் 1 இயர் கழித்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை 51 பெட்டர், ஏன்னா அதுக்கப்புறம் நாங்கள் புதிய ஆளை சேர்ப்போம்னு சொல்லிட்டு 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, திரும்பவும் 59லேருந்து 60 வயசு 1 வருஷம் நாங்கள் நீட்டிப்பு பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர் ஆகிற வயசு வந்து 60 தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பழைய சட்டத்தை எதுக்கு பழையபடி கொண்டு வரணும், எதுக்கு கொண்டு போகணும் என்பது எனக்கு புரியல. உங்களுக்கு புரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிரிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கத்தக்கது, அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது ஓகேவா இல்லையான்னு சொல்லிட்டு, இதை வேணாம் பற்றி பேசணுமா இருந்தாலும் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களுடைய என்றும் யோவான்.